ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமிக்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சப்டர் வைஸ் அப்ரூவ் பண்ணியாச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு வந்து சாப்டர் ஒன் அண்ட் டூ த்ரீ மூணு சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து டைம் டேபிள் இது எல்லாமே சொல்லிட்டாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போர்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மந்த்லி டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரியான டெஸ்ட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதுக்கான கொஸ்டின் அப்புறம் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது ப்ளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட பிடிஎஃப் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணிவிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட குரூப் அட்மின் சரிங்களா வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துங்க என்ன ரீசன்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கன்னு ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதில்ல எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி லைக் பண்ணிங்கன்னா நான் இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்று எச்ஐஸ்ங்களா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆல்ரெடி சாப்டர் மாவே அப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மோஸ்ட்லி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் இதில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணி இதெல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒன்றில் ஃபைவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோரு லெவன் பதினாலு அதுக்கடுத்து டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மூணு அஞ்சு பதினஞ்சு பத்து பதினொன்று எட்டு ஒன்பது இதில் பதினொன்று ஒன்பது மூணு ஆறு இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி எஸ்எஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா டூ மார்க் த்ரீ மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது எல்லாமே கேட்டது தான் ஒன்றில் வந்து நாலு அஞ்சு ரெண்டில் வந்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து ஒன் பாயிண்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெண்டு அஞ்சு அதுக்கடுத்து டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து ஒன் அண்ட் டூ கேட்டுருக்காங்க அதுக்கடுத்து எஸ்ஐஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு மூணு அதுக்கடுத்து அஞ்சாவது சம்மு அதுக்கடுத்து டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷனில் ஒன் அண்ட் டூ சம்ஸு அதுக்கடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் செவன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸு ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு மூணு ஒன்றில் தேர்டு செம்மு ஒன்றில் ஃபோர்த்து செம்மு அதுக்கடுத்து ஒன் பாயிண்ட் செவனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டென்னு ஒன் பாயிண்ட் டுவெல் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூ ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி நாலு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு ஒன்று புள்ளி இருபத்தெட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு ஒன்று புள்ளி முப்பத்தொம்போது ஒன்று புள்ளி நாற்பது அதே டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினொன்று ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி பதினேழு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு ஒன்று புள்ளி பதிமூணு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி இருபது ஒன்று புள்ளி பதினெட்டு அதுக்கடுத்து சாப்டர் டூவில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்ப்போம் இதில் வந்து எச்ஐ சம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி எட்டு இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் அதில் ரெண்டு புள்ளி நாலில் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் ஒன் அண்ட் டூ சம்ஸு ஃபைவ் மார்க்ஸு ஃபோர் செவன் செவனில் ஒன்று பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டூ அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க டூ பாயிண்ட் த்ரீயில் ஃபைவ் மார்க்ஸ் அதிகமாக இல்லை டூ த்ரீ மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஃபஸ்ட்டு செம் அதுக்கடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸில் ரெண்டு ஏழு டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்திங்கன்னா மூணு எட்டு பத்து அதுக்கடுத்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று அதில் 3 சம்மில் தேர்டு கொஷன்ஸு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சம்மு ரெண்டு புள்ளி ஏழில் பார்த்திங்கன்னா மூணு ஆறு அஞ்சு அதில் ஆறு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு நாலு அதுக்கடுத்து ரெண்டு புள்ளி எட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு நாலு இது எல்லாமே ஃபைவ் மார்க்ஸு இதில் நாலு வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஏழு ஒன்று இது எல்லாமே டூ மார்க்கு த்ரீ மார்க்ஸ் எக்ஸாமல் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினஞ்சு ரெண்டு புள்ளி பதினாலு ரெண்டு புள்ளி எட்டில் ரெண்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்றில் ஒன்று அண்ட் டூ ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு இது எல்லாமே ஃபைவ் மார்க்ஸில் கேட்டிருக்காங்க டூ மார்க் த்ரீ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பன்னெண்டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி பதிமூணு ரெண்டு புள்ளி பதினாறு ரெண்டு புள்ளி பதினேழு ரெண்டு புள்ளி பதி பத்தொம்போது இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு இதில் க்ரீனில் அண்டு ப்ளூ கலரில் கொடுத்தது இருக்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ப்ளூ வந்து